ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புத ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது சார். சில பேர் சொல்கிறாங்க நட்சத்திரத்தின்படி பெயர் வைக்கிறேன். இப்போ ரேவதி நட்சத்திரம்னா குழந்தை பெண்ணாக இருந்தனா பெண் குழந்தை எனக்கு ரேவதின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் சில பேர் வந்து இல்லை, நட்சத்திரத்தோட பெயரை வந்து நிச்சயமாக வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, எது சரி? பொதுவாக பெயர் சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை இந்த பூமியில் ஜனனமானதுக்கப்புறம் அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வந்து ஜனனமாச்சோ அந்த நட்சத்திரப்படி அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்து. இப்போ வந்து ஒரு உதாரணமாக ஒரு இப்போ அசுபதி நட்சத்திரம் வைங்களேன், இந்த அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து முதல் எழுத்து ஒரு நாலு எழுத்து கொடுத்துருக்கோம் பஞ்சாங்கத்தில். அப்போ அந்த நாலு சாஸ்திரப்படி கொடுக்கப்பட்ட அந்த நாலு எழுத்து வந்து முதல் எழுத்தாக உங்களுடைய பெயரில் முதல் எழுத்தாக வர்றது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில பேர் நம்ம ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அசுபதி அப்படின்னா அப்போ அந்த அசுபதி நட்சத்திரத்துடைய பெயரே, அதாவது நட்சத்திர பெயருடைய முதல் எழுத்து வர்றது அப்படிங்கிறத விட அந்த நட்சத்திரத்துடைய பெயரே வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆர்வ கோளாறுல வச்சுக்கிறாங்க. அப்போ அசுபதியில் பிறந்தாங்க அப்படின்னா அஸ்வினி அப்படிங்கிற மாதிரி, அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. அது பாதிப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் ஆர்வ மிகுதியில் நட்சத்திர பெயர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதிகபட்சமான நன்மை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த இடையில வந்து பேர் மாற்றுறது சரியாக இருந்துக்கிட்டு இருக்காது. பெரியவங்க வந்து நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, திதி பார்த்து, கரணம் பார்த்து, குலதெய்வத்து கோயிலில் வந்து வச்ச நல்ல முகூர்த்தம் பார்த்து வச்ச அந்த பெயரை வந்து ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து மாற்றிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நட்சத்திரப்படி பெயர் வைக்கும் பொழுது என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் அதற்குண்டான சூழ்நிலைகளையும் இந்த நட்சத்திரப்படி பெயர் வச்சோம்னா நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில் வந்து முன்னேறணும், அதிர்ஷ்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ அட்சரங்களை எழுதி வச்சு வழிபாடு பண்ணுறோம் இல்லையா, அந்த வழிபாடுகளுக்கு மேலாக அந்த அட்சரங்கள் செய்யாத எத்தனையோ விஷயங்களை, அந்த அட்சரங்கள் செய்ய முடியாத எவ்வளவோ விஷயங்களை இந்த நட்சத்திர உங்களுடைய நட்சத்திரம் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நமது சான்றோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்து உங்களுடைய பெயரில் வந்து அது முதல் எழுத்து வர்ற மாதிரி நீங்கள் பெயர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெருமையாக இருந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது
பெயர் என்னதான் நட்சத்திரப்படி வச்சுருந்தாலும் அந்த பெயர் வந்து ஃபேன்சியாக இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நிறைய சிறுவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுடைய பெயர் எப்படி இருந்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த பெயர் வந்து உங்களுடைய ஜாதகப்படியோ நட்சத்திரப்படியோ சரியாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வாயில் நுழைய முடியாத பெயராக இருந்தால் கூட இந்த தருணையில் யோகம் வரும்பொழுது பெருமையான பெயர் எடுத்துக்கிட்டே இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ இங்கிலீஷ் பெயரில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து சொல்லுவதற்கே அருவறுப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும், ஏற்றுக்க முடியாத, சொல்வதற்கு கடினமாக சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறையா இருந்துகிட்ருக்குது. அந்த வார்த்தைகளெல்லாம் கவனித்து பாருங்கள், உலக அளவில் பெருமையானதாக இருந்துகிட்ருக்குது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வேணால் நம்ம தமிழ் கடவுள் பெயர் வைக்கும் பொழுது நமக்கு இந்த பெயர் பிடிக்கல, ஃபேன்சியாக இல்லைன்னு சொல்ல வர்றோம். என்னங்க, தமிழ் மொழி ஒன்றை மட்டுமே எடுத்துக்க வேண்டாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளிலுமே உங்களுடைய பெயர் பிரபலம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரப்படி பெயர் இருக்கணுமே தவிர்த்து உங்களுக்கு நீங்களாகவே இந்த பெயர் வந்து பெருமையாக இருந்துகிட்ருக்குல அப்படிங்கிறது நினைக்க வேண்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பெயர் பெருமையாக இருக்கிறத விட உங்களுடைய வாழ்க்கை பெருமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நமக்கு வந்து உதாரணமாக சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ நட்சத்திரப்படி பெயர் வைக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன வயசில் எந்த மாதிரியான பிரபல்யம், எந்த மாதிரியான யோகம், எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கதோ அந்த அதிர்ஷ்டத்தை வந்து சிந்தாமல் சிதறாமல் நீங்களே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரும் இந்த நட்சத்திரப்படி பெயர் வைக்கும் பொழுது. நிறைய பேர்த்துக்கு யோகம் இருக்குதுங்க, யோகம் இல்லாத ஒரு உயிரை வந்து கடவுள் வந்து படைக்கிறதில்லை, படைக்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தான் ஆக்கல் அழித்தல் காத்தல் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் அல்லது மற்ற மத கடவுள்களில் யார் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறதுக்கு முன்னாட் அந்த காத்தலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது காத்துத்தான் ஆகணும், ஒவ்வொருவரையும் காப்பாற்றித்தான் ஆகணும். அதே மாதிரி இந்த பெயர் சாஸ்திரப்படி உண்டான நீங்கள் பெயர் சரியாக வச்சுருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வரக்கூடிய அந்த யோகங்களை வந்து சிந்தாமல் சேர்க்கக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு யோகம் இருந்துகிட்டு இருக்குது, ஆனால் அந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு தியாகம் செய்கிறதில்ல. நிறைய பேர் வந்து யோகத்தை அனுபவிக்கணும் அப்படி யோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நிறைய பேர் சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த யோகத்துக்கு முன்னாடி ஒரு சிறு தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் செய்கிறதில்ல. ஆனால் அந்த தியாகத்தை நமது முன்னோர்கள் நமது சான்றோர்கள் நம்ம பெரியவங்க நமக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம தியாகம் பண்ணாட்டியும் பரவாயில்லைங்க, தியாகமாக செய்து வைத்த அந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டாலே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை, மிக மிக பெரிய பெருமையான வாழ்க்கையை எல்லோரும் வாழ முடியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். தெளிவாக சொன்னீங்க சார். நீங்கள் சொன்னது கேட்டதுக்கப்புறமா நிறைய பேருக்கு பெயர் வைப்பதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கள் பெற்றிருக்கும் சார். அந்த அளவுக்கு எளிமையாக அதே சமயம் விரிவான விளக்கமும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ராஜயோகம்.